எஸ்பிஆர் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. ஃபார் டீடைல்ஸ் கால் 9176610666. சுவாமியே சரணம் ஐயப்பா. தினமலர் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு பொங்கலாக இருந்தால் கூட இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாள், மகர சங்கிரம காலம். இந்த மகர சங்கிரம காலம் ஐயப்ப பக்தர்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இன்றுதான் பகவான் சபரிமலையில் திருவாபரணம் அணிந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதியாக காட்சி தரக்கூடிய அற்புத திருநாள். இந்த பொன்னம்பலமேட்டின் ஜோதி அப்படிங்கிறது சபரிமலை யாத்திரையுடைய பரிபூர்ணம் அடையக்கூடிய ஒரு இடம். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் அண்டத்தில் இருக்கோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, எதெல்லாம் பிண்டத்தில் இருக்கோ அதெல்லாம் அண்டத்தில் இருக்குதுன்னு பெரியவர்கள் சொல்வது வழக்கம். பிரபஞ்ச வழியில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனையும் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்குது. இந்த உடம்பை யோக சாஸ்திரத்தில் 6 விதமான சக்கரங்களாக பிரிக்கிறார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னின்னு சொல்லி 6 சக்கரங்கள். இந்த 6 சக்கரங்களையும் யோகசாஸ்திரத்தின் வழி நிற்கக்கூடியவர்கள் குண்டலினின்னு சொல்லக்கூடிய சக்தியாக பயணப்பட்டு அதை உணர்ந்து அனுபவப்படுகிறார்கள். ஆனால் இந்த அனுபவமெல்லாம் யோகிகளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குண்டலினி யோகம் அப்படிங்கிறது பல பிறவிகள் எடுத்து அடையக்கூடிய ஒரு யோகமாக சொல்கிறோம். ஆனால் அந்த அனுபவத்தை ஒரு பக்தனுக்கு தன்னுடைய தரிசனத்தினாலேயே பகவான் ஒரு க்ஷணகாலம் கொடுத்து ஆனந்தத்தில் ஆழ்த்துகிறார் அப்படிங்கிறது தான் ஐயப்பனுடைய ஒரு விசேஷம். அப்போது இந்த பிரபஞ்சத்தையே நம்முடைய உடலாக பாவிக்கும்போது இந்த 6 சக்கரங்களுக்கு உரிய கேந்திரமாக 6 திருத்தலங்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது. சாஸ்தாவுக்கு யோகீஸ்வரன் அப்படின்னே பேர். யோக நிலையின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் அவருடைய இந்த 6 தலங்கள், 6 க்ஷேத்திரங்கள் பரமபுருஷனுடைய ஒரு உடலாக இந்த உலகை பாவிக்கும் போது இந்த 6 தலங்கள் அதுக்காக குறிக்கப்படுகிறது. அதில் மூலாதார சக்கரமாக இருக்கக்கூடிய திருத்தலம் பொன்சுரியும் முத்தையனார் கோவில். சுவாதிஷ்டானமாக இருக்கக்கூடிய திருத்தலம் அச்சன் கோவில். மணிபூரகமாக இருக்கக்கூடிய திருத்தலம் ஆரியங்காவு. அநாகதமாக இருக்கக்கூடிய திருத்தலம் குளத்துப்புழை. விசுத்தி சக்கரமாக விளங்கக்கூடிய திருத்தலம் எருமேலி. ஆக்ஞா சக்கரமாக இருக்கக்கூடியது சபரிமலை. இப்போ பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இதுபோல் 6 சக்கரங்களை குறிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. முருகப்பெருமானுக்கு அதைத்தான் 6 படை வீடுன்னு நம்ம சொல்கிறோம். சிவபெருமானுக்கும் இதே போல் திருத்தலங்கள் உண்டு. அம்பிகைக்கு உண்டு, கணபதிக்கு உண்டு. சாஸ்தாவுக்கு விசேஷமாக சொல்லும்போது ஆக்ஞா சக்கரமாக சபரிமலையை சொல்கிறோம். இதில் மூலாதார சக்கரம் பல பேருக்கு தெரியாது. மூலாதார திருத்தலமாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ்நாட்டில் அப்பா சமுத்திரம் தாண்டி பாபநாசம்னு சொல்லக்கூடிய வனப்பகுதிக்கு உள்ளே அமைந்திருக்கக்கூடிய பொன்சுரியும் முத்தையனார் கோவில். பல பேர் வந்து இதை விட்டுட்டு தான் அச்சங்கோவில், ஆரியங்கா, குளத்துப்புழை எல்லாரும் சொல்கிறோம். இந்த முதல் திருத்தலம் பல பேருக்கு தெரிவதில்லை. இது ஆதி நாளில் இதுவுமே சொல்லப்போனால் கேரளத்துடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது. மார்த்தாண்டவர்மாவுடைய காலத்தில், திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மாவுடைய காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு அரசராக இருந்த சிங்கம்பட்டி ராஜாவுக்கு இது கொடுக்கப்பட்டு அதிலிருந்து தமிழ் முறைப்படி பூஜைகள்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த தலம்தான் சாஸ்தாவுடைய மூலாதார திருத்தலம். இங்கு தான் பகவான் அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்கிறது. அகத்தியருக்கு பகவான் தரிசனம் கொடுத்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால அங்கே தேவர்களெல்லாம் பகவானுக்கு தங்க மலர்களால் அபிஷேகம் பண்ணி வழிபட்டார்கள். பொன் சொரியும் முத்தையன் அப்படிங்கிறது இன்றைக்கி சொரிமுத்தையன், சொரிமுத்தையனார்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு சொல்லாக மாறியிருக்கு. இதுதான் சாஸ்தாவுடைய மூலாதார திருத்தலமாக இருக்கு. அப்போது சபரிமலை பயணம் அப்படிங்கிறது ஒரு அகப்பயணம். அகப்பயணம் அப்படின்னா நம்ம போகிறோம், கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறோங்கிறது இல்லாமல் நமக்குள்ளாக செய்ய வேண்டிய ஒரு பயணம். நமக்குள்ளாக செய்ய வேண்டிய பயணம் நடக்கும்போது தான் அந்த யாத்திரையுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த பயணம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அந்த குண்டலினியுடைய பயணமாக மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து விசுத்தி சக்கரத்தை தாண்டி ஆக்ஞா சக்கரத்தில் நிறைவு கொள்கிறது. அப்போ மூலாதார திருத்தலமான சுரிமுத்தையனார் கோவிலில் ஆரம்பித்து அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை தாண்டி எருமேலி வந்து அங்கிருந்து சபரிமலை போவது அப்படிங்கிறது பண்டைய நாளில் இருந்த ஒரு மரபு. இன்று பெரும்பாலானவர்கள் அதை கடைபிடிக்க முடியறதில்லை, கடைபிடிக்கிறதும் இல்லை. ஆனால் ரொம்ப பண்டைய குருமார்கள் சில பேர், வெகு சில பேர் மாத்திரம் இந்த முறையில் யாத்திரையை மேற்கொண்டிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சுருக்கி பாக்கி எல்லா கோவில்களுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, எருமேலிக்காவது போயிட்டு தான் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு விசேஷமான தன்மை உண்டு.
லலிதா சாஸ்திரநாமம் கேட்கும்போது கூட பிரம்ம கிரந்த விபேதினி, விஷ்ணு கிரந்த விபேதினி, ருத்ர கிரந்த விபேதினு சொல்லி இந்த குண்டலினியுடைய பயணத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லுது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து வரும்போது ஒவ்வொரு படிநிலையும் நம்ம கடந்து ஞானத்தை நோக்கி பயணப்படுறோம். அந்த ஞானத்தை நோக்கிய பயணம்தான் அகப்பயணமாக இருக்குது. நான் சொன்னது போல் அதில் ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து மனித நிலையிலிருந்து இறை அனுபவத்தை பெற்று இறை அனுபவத்திலிருந்து நம்மளே இறை நிலைக்கு உயரக்கூடிய ஒரு பயணமாக இது மாறி விசேஷமான அனுபூதிகளை அடைந்து சக்திகளை அடைந்து அனுபவங்களை அடைந்து இதையெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது பகவானுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சாஸ்தாவுடைய சரித்திரம் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா பூதநாத உபாக்கியானங்கிற புராணத்துலேயும் சரி, ஸ்கந்த புராணத்துலேயும் சரி, லலிதோபாக்கியானத்துலேயும் சரி, ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பார்க்கடலை கடையக்கூடிய ஒரு விஷயம். இந்த பார்க்கடலை கடையும் போது தான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்ததாகவும் அதன் பின்னர் தான் சாஸ்தாவுடைய அவதாரம் ஏற்பட்டதாகவும் புராண சரித்திரம் சொல்கிறது. அப்போ அந்த பார்க்கடல் கடையக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம பார்த்தோம்னா அது எங்கே நடக்கிறது அப்படின்னா நம்முடைய உடலுக்குள்ளே நடக்கிறது. யோசித்து பார்த்தோம்னா ஒரு பாம்பு ஒரு மலையை மத்தாக்கி பாம்பை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி புராண சரித்திரம் படிக்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது நமக்குள்ளேயே தான் நடக்குது. நம்முடைய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோமே அந்த முதுகு தண்டு உடன்தான் மேருதண்டம்னு சொல்லக்கூடிய அந்த மலை, குண்டலினின்னு சொல்லக்கூடிய பாம்பு தான் அதை இழுக்கக்கூடிய கயிறு. நம்ம மூச்சை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விடுறோம். அப்போ நம்மளுக்குள்ளேயே தான் இந்த பார்க்கடல் கடைதல் அப்படிங்கிற சம்பவம் நடக்கிறது. இந்த பார்க்கடலை கடையும் போது என்னாச்சு? ஐராவதம் வந்தது, கௌஸ்துபம் வந்தது, கற்பவிருஷம் வந்தது, காமதேனு வந்தது. இதெல்லாம் ஒரு சாதகனுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷ சக்திகளும் விசேஷ அனுபவங்களும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்தது? அமிர்தம் வல்ல. அதுக்கு முன்னாடி ஆலகால விஷம் வந்தது. அந்த ஒரு சாதகனுக்கு இது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம்னு கடந்து போகும்போது அடுத்தவனுக்கு அவன் அடையக்கூடிய முக்கியமான ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா அகங்காரம், ஆணவம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷம். அந்த விஷத்தில் மாட்டின்னோன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு முன்னேற முடியாது. அப்போ அந்த ஆணவத்தை அழித்து விட்டு தான் அவன் ஆத்ம சாதனையில் முன்னேற முடியும். அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடிய கேந்திரமாக பாக்கி நீங்கள் கற்பவருஷமும் காமதேனுவும் அடையக்கூடிய இடங்களாக பொன்சுரி முத்தையனில் ஆரம்பித்து அச்சங்கோர் ஆரியங்கா குளத்துப்புழை இருந்தாலும் ஆணவத்தை அழிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய திருத்தலம் எதுவாக இருக்குது? எருமேலி. அதனால தான் பகவான் அங்கே வில்லும் அம்பும் கையில் வச்சு காட்சி தரக்கூடிய கோலத்தில் எருமேலியில் நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த வில்லும் அம்பும் கையில் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சபரிமலையில் பகவானுக்கு ஆயுதம் இல்லை, எருமேலில் மட்டும்தான் ஆயுதம். எதுக்காக இந்த வில்லு மம்பம் அப்படின்னா அங்கே உள்ள கரடி புலி மிருகங்களை வேட்டையாடுவதற்காக இல்லை. இந்த எருமேலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்டை துள்ளுறோம். பேட்டை துள்ளி ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், பெரியோர் சிறியோர் வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் கலர் பொடிகளை பூசி கறி பூசி காட்டாளர்கள் போல் வேடமிட்டு அத்தனை பேரும் அங்கே ஆடி பேட்டை துள்ளி பகவானுடைய கோவிலுக்கு வந்து குளித்து போய் தரிசனம் பண்ணுறோம். இது எதற்காக அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த உணர்வை, ஆணவத்தை அழிப்பதற்காக. ஆணவம் அழிவது சபரிமலையிலே, அமைதி கிடைப்பது சபரிமலையிலே அப்படின்னா. அப்போ இந்த பகவானுடைய பூங்காவனம்னு சொல்லக்கூடிய பெரிய பாதைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அந்த பெரிய பாதைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி ஆணவம் அப்படிங்கிறத அழியணும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய முதலாளியும் அவர் கீழே வேலை பார்க்கக்கூடியவனும் ஒரே நேரத்தில் பேட்டை துள்ளி சுவாமிகிட்ட வருவோம். அங்கே அந்த வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது உணர்த்தும் முகமாக தான் அந்த பேட்டை துள்ளல் இருக்குது. அப்போ அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தான் பகவான் அங்கே வில்லும் மம்பும் வச்சுருக்காரோ. நம்ம பார்த்த இந்த பார்க்கடல் கடைதலில் கிடைக்கக்கூடிய இந்த ஆலகால விஷமாகிய ஆணவத்தை அழிக்கிறார் பகவான். ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான துதி ஒன்று சொன்னார். அந்த துதியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சேலம் நீலம் வசான கரதல விரசத்துக்கு ஆண்ட கோதண்ட தண்டகா, நீ நீல பட்டுடுத்தி குதிரை மேலே ஏறி கையில் வில்லும்பம் மம்பு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க பகவானை நோக்கி சொல்கிறார். சாஸ்தாவை நோக்கி இந்த வில்லு மம்பும் எதற்கு? நமக்கு வந்த இதே கேள்வி அவரும் கேட்குறார். காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாடுவதற்கு. ஆமாம், ஆனால் அந்த மிருகங்கள் எது? சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் இல்லை. ராகத்வேஷாதி நானாவித மிருகப்படலி, மனதில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூயை, டம்பம், இது போன்ற கொடுமையான மிருகங்கள் இருக்கே இந்த மிருகங்களை காட்டிலும் கரடி புலி சிங்கமெல்லாம் ரொம்ப நல்லது. அது யாரையும் போய் தொந்தரவு பண்ணாது. நம்மளாக போனால் தான் அவங்ககிட்ட வறுமையை ஒழிஞ்சு அது அதுவாக வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாது. ஆனால் இந்த குணங்கள் அப்படி இல்லை. இந்த மிருகங்களெல்லாம் நம்ம சும்மா இருந்தாலும் போய் அடுத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடிய குணங்கள். இந்த குணங்களையெல்லாம் வேட்டையாடுவது தான் உன்னுடைய வேலை.
ஆனால் இன்னொரு விசித்திரம் என்ன அப்படின்னா, இந்த குணங்கள் எல்லாம் உன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பயந்து ஓடிடுது. நானாவித மிருகப்படலையும் பீதிகிருத் பூத பர்த்தா, உன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பீதி உண்டாகி அவைகளெல்லாம் ஓடுகிறது. அப்படிப்பட்ட மிருகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து நீ உன்னுடைய வேட்டையை நடத்து. அந்த காடு எங்கே இருக்குன்னா, என்னுடைய மனம் அப்படிங்கிற காடு அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொன்னாராம். அதன்படி அந்த கெட்ட குணங்களை அழிக்கக்கூடிய ஒரு இடமாக எருமேலி இருக்குது. அதனால தான் விசுத்தி சக்கரமாக அதை வைத்திருக்கிறோம். அந்த விசுத்தி சக்கரமான எருமேலியில் புராண காலத்தில் அதுக்கு மகிஷி மாரிகா வனம் அப்படின்னு பேர். மகிஷியை பகவான் கொன்று வீசி எறிந்த இடம் மகிஷி மாரிகா வனம் அப்படிங்கிறது. எருமை கொல்லின்னு மாறி எருமேலி அப்படின்னு என்று வழக்கு சொல்லார். அந்த இடத்தில் பகவானை தரிசனம் பண்ணி பூங்காவனத்துக்குள்ளே பிரவேசித்து ஆக்ஞா சக்கரமான சபரிமலையை நோக்கி பிரயாணப்படுறோம். இப்போது கொடும் மலைகளையும் காடுகளையும் கடந்து போனால் தான் பகவானை தரிசனம் பண்ண முடியும். அப்போ நம்முடைய குண்டலினியானது மேலே ஏறி 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 ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிலை பெறுவதற்கு இந்த ஆணவத்தை நீக்கி ஆழ்ந்து உள்ள மேலே ஏறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் இது. அப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தில் பகவான் சபரிமலைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் மகாயோக பீடத்தில் குருநாதனாக கையில் சின்முத்ராங்கிதனாக அமர்ந்திருக்கான். அங்கே ஆயுதம் கிடையாது. ஏன்னா அங்கே நிறைந்திருப்பது வெறும் பரமானந்தம் மட்டும்தான். சின்முத்திரையை காட்டி தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு யோகத்தை அருளக்கூடிய ஒரு மூர்த்தியாக பகவான் அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த பகவான் யோகத்திலிருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் மகர சங்கராந்தி. இந்த நாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பகவான் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகர பாண்டியன் இடத்துல சொல்கிறார், என்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறி முடிஞ்சாச்சு, இனிமேல் நான் எனக்குரிய இடமான சபரிமலையில் அமர்ந்து இந்த கலியுக மக்களுக்காக நான் தவம் இருப்பேன். என்னை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய பக்தர்கள் நான் சொன்ன ரீதியில் பிரம்மச்சரியம் முதலான விரதங்களை அனுஷ்டித்து கட்டெடுத்து மலை ஏறி வந்து என்னை தரிசனம் பண்ண வேண்டும். அப்படி தரிசனம் பண்ணக்கூடியவர்களுக்கு எவன் முறையாக விரதமிருந்து வந்து என்னை தரிசனம் பண்ணுகிறானோ அவனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தத்தையும் அனுபூதியும் அந்த க்ஷணமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இன்றைக்கும் முறையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் பகவான் முன்னாடி நிற்கும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு க்ஷணகாலம் தான், ரொம்ப நேரம் கிடைக்காது. அந்த ஒரே ஒரு க்ஷணம் தான். அந்த ஒரு க்ஷணம் கிடைக்கக்கூடிய அந்த அனுபூதிக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து மலைக்கு போகிறோம். அப்போ பகவான் சொல்கிறார், இப்படி நான் அந்த மலையில் இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன். நான் என்னுடைய பக்தர்களுக்காக கலியுகத்தில் வரக்கூடிய பக்தர்கள் விரதம் இருப்பதில் கஷ்டப்படுவார்கள்ங்கிறதுக்காக அவர்களுக்கும் சேர்த்து நான் விரதம் இருக்கேன். அப்படி விரதத்தில் இருக்கக்கூடிய நான் சங்கிரம காலத்தில் கண் விழித்து என்னுடைய பக்தர்களை பார்த்து அனுகிரகம் செய்கிறேன், என்னுடைய தவத்திலிருந்து நான் கண் விழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இந்த காலத்தில் தான், இந்த சங்கிரம காலத்தில் தான் பகவான் தன்னுடைய தவத்திலிருந்து கண் விழித்து பக்தர்களை பார்க்குறாருன்னு ஐதீகம். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சங்கிரம காலம் அப்படிங்கிறது பல வகையிலையும் விசேஷமானது. முதல்ல பகவானுடைய அவதாரம் பகர்ஷே கிருஷ்ண பஞ்சம்யாம் தினவும் மந்தசிய வாசரே சாப்பமாசியாந்தே அழிலக்னே. மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கக்கூடிய மகர மாதம்னு பேர் தை மாதத்துக்கு. தனுர் மாதம்னா மார்கழி மாதம். இது தனுர் மாதமாகிய மார்கழி முடிந்து தை பிறக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுக்கு இது மகர சங்கிரம காலம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கிரம காலத்தில் தான் பகவான் பூலோகத்துக்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்கிறது. தேவலோகத்தில் இருந்த பகவான் மணிகண்டனாக பூலோகத்துக்கு அவதாரம் பண்ணணும் தீர்மானம் பண்ணி இறங்கி வந்த காலம் இந்த மகர சங்கிரம காலம். அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள், உத்திர நட்சத்திரம் கூடிய நாளில், சனிக்கிழமை கூடிய நாளில் பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி புராணம் சொல்கிறது. அப்போ அந்த சங்கிரம காலங்கிறது பகவானுடைய அவதார காலம். மகிஷியுடைய தொல்லையினால் துன்பப்பட்ட தேவர்களெல்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் எங்கேருந்து தேடினு வரும்போது புலிப்பால் எடுப்பதற்காக வந்த பகவான் முனிவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொன்னம்பலமேட்டில் முனிவர்களால் ஒரு கோவில் அமைக்கப்பட்டு அந்த கோவிலில் போய் நிரந்தரமாக வாசம் செய்கிறார். இந்த கலியுகத்து ஜனங்களெல்லாம் நல்வழியிலிருந்து மாறி தீய வழிக்கு போகக்கூடிய ஒரு காலம் இது. எவனுக்கு அறிவு இருக்கோ எவனுக்கு ஞானம் இருக்கோ அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். எவனுக்கு வாய் ஜாலத்தோடு பேச தெரியுமோ எவனுக்கு சாமர்த்தியமாக நடக்க தெரியுமோ அவனைத்தான் அறிவாளின்னு கொண்டாடக்கூடிய காலம் வரும். எவன் உண்மையை பேசுகிறானோ அவனுக்கு பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற பேர் வரும். எவன்
தர்மத்தின் வழி நடக்கிறானோ அவன் அசடு ஏமாளி என்கிற பெயரை அடைவான். சொந்த தாய் தகப்பனாரை பார்த்து கொள்ளாமல் வீட்டை விட்டு விரட்டக்கூடிய நிலைமை ஏற்படும். கோவில்கள் பணம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்படும். சத்திய தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மதிப்பில்லாமல் போகும். கேள்விப்படாத வியாதிகள் ஜனங்களை துன்புறுத்தும். இப்படியெல்லாம் கலியுகம் இருக்கும். ஜனங்களும் அதன் வழி நின்று தர்மத்தின் வழியில் செல்வதை விட அதர்மத்தின் வழி செல்வதே சிறந்ததுங்கிற ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அவருடைய செயல்பாடுகளும் மாறி இருக்கும். இப்படியெல்லாம் கலியுகம் மாறப்போகிறது. இப்படிப்பட்ட கலிகாலத்தில் ஜனங்கள் நல்ல வழி அடைவதற்கு என்ன கதி அப்படின்னு சொல்லி முனிவர்கள் எல்லாம் பம்பையாற்றங்கரையில் பெரியான வட்டத்தில் தவங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் தான் பகவான் புலிப்பால் எடுப்பதை காரணமாக்கி இங்கே வந்து சேர்றார். பகவானை பார்த்த சந்தோஷத்தில் நீதான் கலியுக வரதன், நீதான் கண்கண்ட தெய்வம், இந்த கலியுகத்து ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணின உடனே பகவான் சொன்னாராம், இனிமேல் நான் உங்களுடனே இருக்கப் போகிறேன், உங்களுடனே இருந்து இந்த கலியுக ஜனங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களுடைய தவத்தின் பயனாக இந்த மக்களுக்காக நான் தவம் செய்வேன்னு பகவான் சொல்கிறாராம். அதன்படி முனிவர்களே எதிர்பார்க்கல. இதை சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிருவார்னு நினச்சவர்களுக்கு பகவான் உங்களுடனே நிரந்தரமாக இருக்கப் போகிறேன்னு சொன்ன உடனே அந்த பகவானுக்காக பொன்னம்பலத்தில் பொன்னம்பலம் மேட்டில் தங்கத்தால் ஆன ஒரு கோவிலை கட்டி பகவானை அங்கே அமர்த்தி வைத்திருந்தார்களாம். அப்போது பகவானை தேடி வந்த தேவர்கள் அந்த பொன்னம்பலை மேட்டை நோக்கி நெருங்க முடியாமல் கீழிருந்தே பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார்களாம். அந்த காலமும் இதே சங்கிரம காலம். இந்த சங்கிரம காலத்தில் பகவானை நோக்கி துதி பண்ணினதுனால பகவான் பரம சந்தோஷமாகி ஜோதி ரூபமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தன்னுடைய சுய வடிவத்தில் காட்சி கொடுத்து கவலைப்படாதீர்கள், மகிழ்ச்சியை நான் அழித்து மீண்டும் இங்கேயே கோவில் கொள்வேன் அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி சம்ஹாரம் முடிஞ்சு ராஜசேகர பாண்டியனால் இன்றைக்கி நம்ம காணக்கூடிய சபரிமலை ஆலயம் உருவாக்கப்பட்டது. அந்த சங்கிரம காலம் அப்படிங்கிறது பகவானுக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு காலமாக சொல்லப்படுறது. அப்போது தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்து பகவான் இனிமேல் நான் இந்த மலையில் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையின் இடத்துல சொன்னபோது அவர் கேட்குறாராம், நீ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வான்னு நான் எதிர்பார்த்தேனே, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி யோகியாக மலையில் போய் தவம் பண்ணுறேன்னு சொல்கிறீ அப்படின்னு நான் கேட்டபோது பகவான் சொன்னாராம், உங்களுடைய ஆசையும் நிறைவேறும், உங்களுடைய விருப்பத்துக்காக என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசையை நான் நிராசையாக்க மாட்டேன், அதுக்காக வருடத்தில் ஒரு நாள் நான் சக்கரவர்த்தியாக காட்சி கொடுப்பேன், நீங்கள் மாத்திரம் இல்லை என்னுடைய குரு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினார், நான் குருகுல வாசம் முடித்த போது நீ இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி ஆகணும்னு சொல்லி என்னுடைய குரு ஆசீர்வாதம் பண்ணினார், உங்களுடைய வாக்கும் என்னுடைய குருவுடைய வாக்கும் பொய்யாகாமல் இருப்பதற்காக மகர சங்கிரமத்தை அன்னைக்கு நான் உங்களுக்கு தவத்திலிருந்து கண் விழித்து சக்கரவர்த்தியாக காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் வரம் கொடுக்க சபரிமலையில் பிரதிஷ்டை ஆன உடனேயே அசதீரியாக பகவானுடைய குரல் மன்னனுக்கு கேட்கிறது. அதில் அவர் சொல்கிறார், என்னை அலங்கரிப்பதற்காக திருவாபரணங்களை உருவாக்கி அந்த தங்க ஆபரணங்களை இந்த மகர சங்கிரம தினத்தன்னைக்கு இங்கே கொண்டு வாருங்கள், நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீர்களோ அதே போல் அன்று இந்த ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு நான் அரசருக்கெல்லாம் அரசனாக ராஜாதி ராஜனாக அகில உலக சக்கரவர்த்தியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் வாக்கு கொடுக்குறார். இந்த ஆபரணங்கள் எனக்காக இல்லை, நான் சக்கரவர்த்தியாக இருக்க வேணும்னு ஆசைப்பட்ட உங்களுடைய திருப்திக்காக உங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இதை வழிவழியாக கொண்டு வரட்டும், உங்களுடைய பிரதிநிதியாக அவர் என் முன்னால் வந்து நின்று பார்க்கட்டும், நானும் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்தார். அதன்படி பந்தள அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ பிரதிநிதிகள் இந்த திருவாபரணத்தை சபரிமலைக்கு கொண்டு வந்து திருவாபரணத்தை மகர சங்கிரமத்தன்னைக்கு மேலே கொடுத்து விட்டு கீழே தங்கியிருப்பார்கள். மூன்றாம் நாள் அவர்கள் மேலே வரும்போது அவர்கள் பந்தளம் அரண்மனையிலிருந்து வரக்கூடியவர்கள் ராஜ பிரதிநிதிகள், பகவானுடைய அப்பாவுடைய பிரதிநிதி, சன்னிதானத்திலிருந்து சபரிமலையுடைய ஐயப்பனை பூஜை பண்ணக்கூடிய மேல்சாந்தி பகவானுடைய பிரதிநிதி, அவர் கீழே 18 இறங்கி வந்து ராஜ பிரதிநிதிக்கு பாத பூஜை பண்ணி இவரை மேலே அழைத்து கொண்டு செல்வார். அதாவது மகனான ஐயப்பன் தன்னுடைய தகப்பனாரை வந்து பாத பூஜை பண்ணி அழைத்து கொண்டு போகிறாராம் மேலே. அதை குறிக்கக்கூடிய விதமாக பகவானுடைய பிரதிநிதியும் ராஜ பிரதிநிதியும் வந்து இந்த சடங்கு சபரிமலையில் நடைபெறும். அப்போ இந்த மகர சங்கிரம காலம் பகவான் அந்த திருவாபரணத்தை தரித்து கொண்டு தீபாராதனை பண்ணி ராஜாதி ராஜனாக தரிசனம் கொடுக்கும்போது முன்னர் தேவர்களுக்கு பகவான் ஜோதி ரூபமாக தரிசனம் கொடுத்ததை நினைவூட்டும் வகையில் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. வானத்தில் மகர நட்சத்திரம் உதித்து நிற்கும். அந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம தரிசனம். அதுதான் அந்த சங்கிரம காலத்துடைய விசேஷம். நான் சொன்னேன் இல்லையா 6 அப்படின்னு, இந்த 6 கடந்து 7 ஒரு சக்கரம் இருக்குது, அதுக்கு சகசிராரம் அப்படின்னு பேர். இந்த சகசிராரம் எங்கே இருக்குது? நம்முடைய சிரசில் இருக்குது.
அங்கே 1000 இதழ் கொண்ட தாமரையாக அந்த தாமரை மலர்ந்து நிற்க, அதன் நடுவே ஜோதி சுரூபமாக ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த ஜோதி தரிசனம்தான் பொன்னம்பலமேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜோதி தரிசனம். இப்போ இந்த 6 சக்கரங்களையும் கடந்த 7வது சக்கரமாக விளங்கக்கூடியது பொன்னம்பலமேடு. அங்கிருந்து பகவான் ஜோதி ரூபனாக தரிசனம் கொடுக்குறான். அந்த ஜோதி தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில் பூர்ணத்துவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. நம்ம பஜனை பாடும்போது சொல்லுவோம், சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும், எப்போ கிட்டும், எப்போ இப்போ கிட்டும், எவ்வளே கிட்டும், இவ்வளே கிட்டும்னு பஜனையெல்லாம் பாடுறோம். இவ்வளையே மோட்சம் கிடச்சிருதுன்னா சபரிமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால தான் மலைக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணி ஜோதி தரிசனம் பார்க்குறோம். ஜோதியை பார்க்கும்போதாவது நமக்கு அந்த அனுபவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தரிசனம் பண்ணுறோம். எவனுக்கு உண்மையான விரதம் பூர்த்தியாகிறதோ அவன் சுவாமியை பார்க்கும்போது அந்த ஜோதி தரிசனம் ஆத்ம தரிசனமாக உள்ளே ஒளிர்கிறது. அந்த ஆத்ம தரிசனமாக உள்ளே ஒளியும் போது திருமூலர் சொன்னது போல, தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். நமக்குள்ளேயே ஆத்மஸ்வரூபமாக அந்த தரிசனம் கிடைக்கும்போது சபரிமலை யாத்திரை பூர்ணத்துவத்தை அடைகிறது. அந்த தரிசனம், அந்த ஒரு நொடி திருவாபரணம் மேலே ஏறி பகவானோட சன்னிதானத்துக்குள்ளே போய் திருவாபரணம் சார்த்தி தீபாராதனை ஆன உடனே சுமார் 6:40-6:45 எப்போ வேணால் ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. 3 ஜோதி சுரூபனாக பகவானுடைய தரிசனம் அங்கே ஆவிர்பவிக்கிறது. மொத்தமே ஜோதியுடைய நேரம் அப்படிங்கிறது ஒரு 10-20 கூட இருக்காது. 1 ஜோதி தெரியும் போது மேக்ஸிமம் 2-3 தான் இருக்கும். ஆனால் அந்த தரிசனம் அப்படிங்கிறது அந்த இடத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது, மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்கிறோமே, இது எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இடத்துல தான் பகவானுடைய சைதன்யம் பூர்ணமாக இருக்கும். தலம்னு சொல்லக்கூடிய மகாயோக பீட்டம் சபரிகிரி, தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஆகாச கங்கையே வந்திருக்கக்கூடிய பம்பா தீர்த்தம், மூர்த்தின்னு சொல்லக்கூடிய சபரிகிரீஸ்வரன். ஏன்னா அந்த பகவான் சபரிமலையில் வெறும் ஒரு பஞ்சலோக சிலையாக இல்லை, அங்கே உயிரோடு அமர்ந்திருக்கிறான். பூலோகத்தில் அவதாரம் பண்ணி தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்த உடனே இந்த மகாயோக பீடத்தில், ஸ்ரீசக்கர பீடத்தில் நான் வந்து அமர்ந்திருப்பேன், இங்கிருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு பகவான் சொன்னதின் வாக்குக்கு ஏற்ப அன்னைக்கு வந்து அமர்ந்தவர் அப்படியே அமர்ந்திருக்கார். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய பகவானே நம்மளுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைங்கிறதுனால தான் பரசுராமர் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ஆனால் அங்கே அந்த வெறும் விக்கிரகமாக பகவான் இல்லை, ஜீவனோட உயிரோடு அமர்ந்திருந்து வரக்கூடிய ஒரு பக்தர்களையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பகவான் தன்னுடைய தவத்திலிருந்து கண் விழிக்கக்கூடிய நேரமாக இந்த சங்கிரம காலம், இந்த ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அந்த பொன்னம்பலமேட்டில் ஜோதி சுரூபனாக பகவான் தரிசனம் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் பகவான் 2 காட்சி தருகிறான் நாம் சபரிமலையில். யோகியாய் ஜோதியாய் 2 காட்சி தந்து அப்படிங்கிறோம். அப்போது மலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சபரிமலையில் பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பல பக்தர்களுக்கு மலைக்கு வர முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இன்றைக்கு பல சௌரியங்கள் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடியும் நம்ம ஜோதி தரிசனத்தை நேரலை மூலமாக தரிசனம் பண்ணுறோம். அந்த தரிசனம் சபரிமலையிலே இருக்கிறதாக பாவித்து நம்முடைய இருக்கும் இடத்திலேயே பகவானை நினைத்து தியானிக்க வேண்டும். எப்படி பகவான் ஜோதி சுரூபனாக ஆவிர்வவித்திருக்கிறான் அப்படிங்கிறதை கொண்டாடும் விதமாக ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் அவரவர்கள் வீட்டில் அந்த சங்கிரம காலத்தில் சாயந்தரம் விளக்கேற்றி பகவான் அந்த ஜோதியில் ஆவிர்வவித்திருப்பதாக பாவித்து அந்த விளக்குக்கு பூஜைகள் செய்து நம்மளால் முடிந்த பாலோ பழமோ பானகமோ ஏதோ நிவேதனம் செய்து தீபாராதனை செய்து வணங்க வேண்டும். ஏன்னா அந்த ஜோதி பொன்னம்பலமேட்டில் தெரிகிற ஜோதி மட்டும் இல்லை, இந்த கோடானு கோடி பக்தர்களுடைய உள்ளத்திலும் அந்த ஜோதி இருக்குது. எங்கெல்லாம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற சரண கோஷம் எழும்புகிறதோ அங்கெல்லாம் பகவான் ஆவிர்வவிக்கிறான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொன்னம்பலமேட்டில் ஜோதி தெரியும் போது கோடானு கோடி ஜனங்களும், சபரிமலையில் மட்டுமில்லை, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த ஜோதியை தங்களுக்குள்ளே தரிசனம் பண்ணி சுவாமியே சரணமையப்பான்னு சரணகோஷம் நம்ம செய்கிறோம். அத்தனை கோடி சரணகோஷங்களும் அந்த பகவானை அடைந்து அனுகிரகமாக மறுபடியும் நம்மகிட்டே திரும்ப வரதான். அதனால் அந்த தருணத்தை அத்தனை பக்தர்களும் உணர்ந்து பகவானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இந்த மகர சங்கிரம தினம் இருக்குது. இன்றைய தினம் பகவானுக்கு உகந்த நாள். நான் சொன்னது போல் எல்லோர் பக்தர்கள் வீட்டிலையும் விளக்கேற்றி பகவானை வரவேற்போம். அந்த ஜோதி சுரூபன் பொன்னம்பலமேட்டிலும் நம்முடைய இல்லத்திலும் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கிலும்
ஆவிர் பவித்து நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் வழங்கட்டும். பார் புகழும் சபரிமலை பதினெட்டும் கடந்த நிலை ஸ்ரீ சக்கரபீடமதில் சின்மயானந்தபாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டன காட்சி தந்து இருவினைகளையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா.